ஓகே சார் பேக் டு சொன்னது வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு வேறு லெவல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ரிகார்டிங் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் ஒரே நிமிஷம் ஸோ வா நான் தான் பயப்படாதீங்க பேக் டு ஹியூமன் ஃபார்ம் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த பெரிய அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வரல பட் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது அவங்க யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பதிவு வச்சுருக்காங்க அது ஒரு அஃபிஷியலான ஒரு பேஜ் அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் அதில் கொடுப்பாங்க ஸோ தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல தளபதி என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க ஒரு ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன் ஸோ ஒரு கான் ஏஜெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல நம்ம தளபதி பார்த்திங்கன்னா நடிக்கிறாராம் ஸோ கான் ஏஜெண்ட் அப்படின்னா ஸ்பெஷல் ஏஜெண்ட் சீக்ரெட் ஏஜெண்ட் ஸோ என்ன வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த படம் என்டையர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ரைம் பேஸ்டு மூவியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் தளபதி ஒரு கார் மெக்கானிக்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் பிகாஸ் அந்த ஒரு டைட்டில் அந்த தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அனவுன்ஸ்மெண்ட் ரிவ்வியிலே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க பட் இப்போ இந்த பிங்க் விழாவில் பட்டது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுச்சு என்ன கான் ஏஜென்ட் எனக்கு தெரிஞ்சு தளபதிக்கு இது ஒரு புது கேரக்டர்னு நினைக்கிறேன் கான் ஏஜென்ட் ஆல்ரெடி மிலிட்ரி கேரக்டராக நடிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லலை கான் ஏஜெண்ட்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஏஜெண்ட் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் இந்த ராணுவ ரகசியங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் அது மோஸ்ட்லி ஹாலிவுட் படங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் அண்டு காலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஃபோனு ட்விட்டரில் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அப்டேட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு புரியவே இல்லை என்ன தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அப்டேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ கூட நான் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது அப்டேட் ஏதாவது இப்போ வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரவில்லை அண்டு நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் அவர்களே சூர்யா இவங்களோட பேர்லாம் பார்த்திங்கன்னா அதில் நான் விட்டுட்டேன் ஆக்சுவலாக அது என்னோடய ஓன் கண்டென்ட் கிடையாது ஸோ அது நான் ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டு நான் பார்த்தேன் அதில் இருக்கிற கண்டென்ட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணனே தவிர நான் ஓனாக இது ஸ்கிரிப்டட்லாம் எனது கிடையாது ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அதிபத்திசாலித்தனமாக கமெண்ட் போட்டிருக்கீங்களா அவங்களாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கும் தெளிவு இருக்கணும் இல்லை அந்த சில பேருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்வான்டான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம் இப்போலாம் எந்த வீடியோ போட்டாலும் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் பார்த்தீங்கன்னா ஹேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருது ஹேட் கமெண்ட்ஸ் பெருசாக நான் எடுத்துக்கல பட் என்ன ஒரு கடுப்பாகுது அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட்டு ஏன் பார்க்க மாட்டுறாங்க இவ்வளோ அறிவாளித்தனமாக டைப் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது வீடியோ ஏன் முழுசாக பார்க்க அப்படின்னு தான் எனக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுது மற்றபடி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணுன்னா நம்ம வீடியோவே பண்ணிடக்கூடாது ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ் அண்டு இப்போதைக்கு என்னோடய லாங் ரைட் பிளான் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் திங்ஸ்லாம் பேக் பண்ணியும் என்ன ரீசன் அப்படின்னா மகாராஷ்டிரா சைடு கோவிட் கேசஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் திருப்பி லாக்டவுன் பதிமூணாம் தேதிக்கு மேலே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இப்போ நம்ம சென்னையிலையும் கேசஸ் அதிகமாக ரைஸ் இருக்குது என்னோடய சேஃப்டிக்காக தான் இதை நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டு சுத்தமாக என்னால் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக இப்போ வரைக்கும் கூட மைண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஒரு பேர்டன் அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி அந்தந்த இடம் அப்படி தான் இருக்க போது நம்ம பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைகள் க்ளியர் ஆகட்டும் ப்ளஸ் ஃபினான்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது பிகாஸ் இந்த ஒரு லாங் ரைட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபாயில் முடி போகிற ட்ரிப்பு கிடையாது ரொம்ப அதிகமாக பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா செலவாகும் நான் ஆல்ரெடி லேப்டாப்பு ட்ரோன் தொலைச்சிருக்கேன் இப்போ திருப்பி ட்ரோன் பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணிவிட்டு தான் கிளம்ப முடியும் ட்ரிப்புக்கு நான் புசுக்குன்னு கிளம்பி போயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபண்ட்ஸே இல்லாம ஆகிடும் ஸோ ஸோ அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு கிளம்பும் எனக்கு மனசும் கிடையாது இப்போ இந்த கோவிட் டெஸ்ட் வரதாலேயும் அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மனசு கிடையாது நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிப்பு போக நினைக்கிறேன் எங்கே போவோம் எது போவனு சொல்லிட்டு நான் இன் கேஸ் கிளம்பலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுவேன் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ட்ரிப்பாக தான் இருக்கும் பல நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் சரி இந்த லாங்கு தான் போகலாம் அட்லீஸ்ட் இந்த ரைடாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டே யூன் பீஸ் அவுட் அண்ட் சேஃப் கைஸ் तलवदी कोडान कोडी रसिगर गली नेंद्रु मरीवदी बिग शॉट ये वर ब्लॉक बस्ते अंधा मगुमदी इग्नोर नेगेटिव एट्टा सुन्ना तंग तलवदी